ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நாங்க பாப்பங்க. நல்லா பேசுறீங்க, எல்லாமே செய்றீங்க. அந்த தமிழிசை அவங்கள வந்து ஒரு மேல அவ இவன்னு பேசுறது நல்லா இருக்குங்களா உங்க வயசுக்கு? சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கவர்னரையும் ஒரு அண்ணாமலையும் வந்து நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா? நான் கவர்னர் எல்லாம் மதிக்கவே மாட்டேன். யாரைய? கவர்னர்களே மதிக்க மாட்டேன். நீங்க கவர்னர், நான் என்ன சொல்றீங்க, தமிழருடைய மரபு, தமிழருடைய பண்பாடு நல்லா நீங்க நல்லா பேசுறீங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்களுடைய பதவிகளுக்கு நச்சு, வயசு சின்ன வயசா இருந்தாலும் பதவிகளுக்கு நச்சு நீங்க ஒரு மரியாதை கொடுக்கலாம் இல்லைங்க ஐயா? அந்த பதவியே எடுக்கணுங்க. அது என்னது, ஒரு வெட்டியான பதவி? எது வெட்டியான பதவி? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல நீங்களும் வெட்டியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் வெட்டியா உட்கார்ந்துருக்கேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நல்லா பண்ணிருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களால என்ன பிரயோஜனம் இருக்குது? தமிழ்நாட்டுல உங்களால என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேக்குறேன் நானு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க? நான் 10 நாள் சிலப்பதிகாரம் தொடர்ந்து சிலப்பதிகாரம் நான் வந்து செய்யறது கிடையாதுங்க. தமிழக மக்களுக்கு 10 நாள் பெரிய புராண சொற்பொழிவாற்றி இருக்கேன். தமிழ்நாட்டு உரிமைக்காக நான் 8-7 மத்திய சிறைச்சாலையில தவம் செய்திருக்கேன். 9.5 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கேன். பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. பேசுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு அரசியல்வாதி வந்து மிகப்பெரிய ஒரு மூத்தவர், சரிங்களா? நீங்க வந்து ஒரு வயசுல பெரியவீங்க. ஒரு சின்னவங்களே தப்பு பண்ணாலும் நீங்க இந்த வழியில போங்கன்னு சொல்லி நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் கைட் பண்ணணும். அரசியல்வாதி ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எப்படிங்க ஐயா அரசியல்வாதி இல்லாம நீங்க வந்து இந்த வார்த்தை பேசுறீங்க? நான் ஆளுநர்களை எல்லாம் மதிக்கிற இடத்துல நான் இல்ல. ஆளுநர்களை மதிக்க கூடாது. ஆளுநர்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும். ஆளுநர்கள் அப்ப எலும்பு துண்டு எங்க ஓடுறாங்களா, அங்க பொறுக்கி திங்கறதுக்கு போயிருவீங்களா நீங்க? இன்னைக்கு உங்களை திட்டி பயங்கரமா வீடியோ போட்டுக்கிறேன். முடிஞ்சா மேல கேஸ் கூட நான் பாத்துக்கறேன் நானு. அறிவு வேண்டாம், வயசுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டாம். சும்மா வாயில என்ன வருது? என்ன தமிழ்நாட்டுல நீங்க தான் பெரிய ஆளுன்னு இருக்கிறீங்களாக்கு? தமிழிசை பத்தி பேச, தமிழிசை அக்காவை பத்தி பேசுறதுக்குமே, தம்பி அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேக்குறேன் நானு. எந்த கட்சியில உருப்படியா நீங்க இருக்கிறீங்க? ஒண்ணு ஏடிஎம்கேல இருக்கிறீங்கன்னா ஏடிஎம்கேக்கு விசுவாசமா இருங்க, இல்ல டிஎம்கேல இருக்கிறீங்கன்னா டிஎம்கேக்கு விசுவாசமா இருங்க. 6 மாசம் அங்க இருக்கிறது, 6 மாசம் இங்க இருக்கிறது, நிரந்தரமா ஒரு இதழ் இல்லாம இருக்கிறது நீங்க வந்து பேசுறீங்க.